Hi all, welcome again to our channel English Mind. I am Sarfuddin, who travels with the path of making you expert in English. இது ஆங்கில சுரங்கம் எல்லாம் வாங்க அனைத்தையும் அல்ல நமது இங்கிலீஷ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது நமது கேள்வி பதில் பகுதி. இப்ப நாம பார்க்க போறது ஸ்ரீலங்காவிலிருந்து திரு ஏ பி இர்ஷாத் என்பவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, Please explain having plus past participle, having been plus past participle. இதுதான் உங்களுடைய கேள்வி. இத பத்தி தான் விளக்கமா இந்த வீடியோல இப்ப நாம பார்க்க போறோம். எந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸையும் மிஸ் பண்ணாம இருக்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ having plus past participle, having been plus past participle இவைகளை பற்றி நாம தெளிவா கத்துக்கணும்னா அதுக்கு முன்னாடி முன் நிபந்தனைகளாக இவைகளையெல்லாம் நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பதான் இவைகளை தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அதனால நாம இவைகளை வரிசையாக தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இத பத்தி விளக்கமா பார்க்கலாம். இப்போ ஹேவிங் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேவிங் பீன் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்ன, இது எங்க பயன்படுகிறது அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். அது என்னன்னா, அதாவது டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ ஒரு சிம்பிள் சென்டென்ஸா மாத்துறது, அல்லது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ சிம்பிள் சென்டென்ஸா மாத்துறது, அல்லது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ காம்ப்ளெக்ஸாவோ காம்பவுண்டாவோ மாத்துறது, இப்படி ஒரு வகையான சென்டென்ஸ இன்னொரு வகையான சென்டென்ஸாக மாற்றுவதற்கு பெயர், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவதற்கு பெயர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் எனப்படும். ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும் போது அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் உள்ள சபார்டினேட் கிளாஸும், அதே போல ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸை சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றும் போது அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸில் உள்ள ஒரு மெயின் கிளாஸும் சிம்பிள் சென்டென்ஸில் ஃப்ரேஸாக மாறும். அவ்வாறு மாறக்கூடிய அந்த ஃப்ரேஸ் கொடுக்கும் வடிவங்கள் தான் இந்த ஹேவிங் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேவிங் பீன் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆகும். அவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வி ஒரு சாதாரண கேள்வி இல்லை. ஏன்னா கிளாஸ்னா என்ன, ஃப்ரேஸ்னா என்ன, ஒரு கிளாஸ் எப்படி ஃப்ரேஸா மாத்துறது, ஒரு ஃப்ரேஸ் எப்படி கிளாஸா மாத்துறது, சிம்பிள் சென்டென்ஸ் என்ன, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன, காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்ன, இதெல்லாம் யாரு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஒரு சென்டென்ஸ இது மாதிரியான ஃப்ரேஸ்களை வச்சு சர்வசாதாரணமாக அமைக்கக்கூடிய திறமை வரும். அதனால அவங்க இந்த கேள்வி கேட்டிருக்கிறதுனால இவங்களையெல்லாம் பத்தி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நாம ஓரளவுக்கு நம்புவோம். நாம நமது இங்கிலீஷ் மீன் சேனல்ல நமது குறிக்கோள் வீடியோஸ் எய்ம் வீடியோஸில் அந்தந்த டாபிக் வரும்போது கிளாஸ்னா என்ன, ஃப்ரேஸ்னா என்ன, சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் மற்றும் காம்பவுண்ட் சென்டென்ஸ் இவைகளெல்லாம் பத்தி விளக்கமாக தெளிவாக ஆழமாக அந்தந்த டாபிக் வரும்போது பார்க்க இருக்கிறோம். இப்ப பாருங்க, மீனை பிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி சரியான தூண்டில் நம்ம கையில இருக்கணும். அதே போல இவைகளை பத்தி சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவைகளை பத்தின தெளிவான நாலேஜ் நம்மள்கிட்ட இருக்கணும். அதனால முதல்ல இவைகளை தெளிவாக கற்றுக்கொள்வோம். இவைகள் தான் ப்ரீரெக்விசிட்ஸ். பிறகு எளிதாக இவைகளை வைத்து வாக்கியங்களை அமைக்க கற்றுக்கொள்வோம். இப்ப இந்த வீடியோல முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட்ஸ், ஃபைனைட் வெர்ப் மற்றும் இன்ஃபினிட்டி வெர்ப் பற்றி விளக்கமாக இந்த வீடியோல பார்ப்போம். அதனால இந்த வீடியோவுக்கு பார்ட் 1 அப்படின்னு பேர் வைப்போம். ஹேவிங் பிளஸ் பாஸ் பாசிபிள், ஹேவிங் பீன் பிளஸ் பாஸ் பாசிபிள் பார்ட் 1. அடுத்தடுத்த பார்ட்டுகளில் இந்த ஜெரன் பிரசன்ட் பாசிபிள், நான் ஃபைனைட் வெர்ப் இவைகளை எல்லாம் பற்றி விளக்கமாக பார்ப்போம். பிறகு அவைகள் இதனை எளிதாக கற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இப்ப நாம ஃபைனைட் வெர்ப் மற்றும் இன்ஃபினிட்டி வெர்ப் பற்றி விளக்கமா பார்க்கலாம். இப்ப ஃபைனைட் வெர்ப் அப்படின்னா என்ன, ஃபைனைட் வெர்ப் அப்படின்னா வினை முற்று அப்படின்னு தமிழ் அர்த்தம். அப்படின்னா என்ன, முற்று பெற்ற பொருளை தரக்கூடிய வினைச்சொல் வினை முற்று ஆகும். எ வெர்ப் விச் கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங் இஸ் கால்டு ஃபைனைட் வெர்ப். அதாவது ஃபைனைட் வெர்ப் அப்படின்னா அது ஒரு முழுமையான அர்த்தத்தை தந்துவிடும், அறகுறையாக இருக்காது. உதாரணமாக ஐ ரைட், நான் எழுதுகிறேன். இப்போ இந்த ரைட் என்கிறவர் ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுத்து விட்டது. நான் எழுதுகிறேன் என்பது ஒரு முழுமையான அர்த்தம், கம்ப்ளீட் மீனிங் கிடைக்கிறது. ஆகவே இது ஒரு ஃபைனைட் வெர்ப் ஆகும். அதே போல யூ லிசன், நீங்கள் கவனிக்கிறீர்கள், இந்த வெர்பும் ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கிறது, முழுமையான அர்த்தத்தை கொடுக்கிறது. அதனால இது ஒரு வினைமுற்று,
finite verb ஆகும் நாம நமது வீடியோ நம்பர் 2ல பார்த்த conjugation tablesல வரக்கூடிய அனைத்து verbகளுமே finite verbs ஆகும் இப்போ இந்த டேபிள பாருங்க இதுதான் நாம வீடியோ நம்பர் 2ல பார்த்த conjugation table இப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த 25 conjugations இதுல இருக்கக்கூடிய அந்த 25 verbகளுமே finite verbs ஆகும் இப்போ நாம பார்த்த அந்த 25 conjugations பத்தி மேலும் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு ஆழமாக தெரிந்து கொள்வதற்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த லிங்க்ல போய் கற்றுக்கொள்ளலாம் இப்போ இது எல்லாமே finite verbs it is raining மழை பெய்து கொண்டிருக்கிறது the train has arrived ரயில் வந்து விட்டது children are playing குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு முற்றுப்பெற்ற அர்த்தங்கள் தரக்கூடிய அனைத்து வெர்புகளுமே finite verbs ஆகும் அதான் தமிழ்ல வினை முற்று என்று சொல்கிறோம் இரண்டாவது infinitive verb வினையெச்சம் இது பொருள் முற்றுப்பெறாத வினைச்சொல் ஆகும் இதனால கம்ப்ளீட் மீனிங் கொடுக்க முடியாது இது கொடுக்கக்கூடிய மீனிங் இன்கம்ப்ளீட் ஆக இருக்கும் இது 2 plus verb வடிவில் அமைந்து மூன்று வகையில் பொருள் தரும் இன்ஃபினிட்டிவ் verb ஒரு முற்றுப்பெறாத வினைச்சொல் என்பதால் இது தனியாக நின்று முழுமையான அர்த்தம் தர முடியாது இது ஒரு ஃபைனைட் verbோடு சேரும்போது தான் முழுமையான அர்த்தம் கொடுக்கிறது இந்த இன்ஃபினிட்டிவ் verb மூன்று வகைகளில் பொருள் தரும் அவைகள் என்னென்ன என்பதை இப்ப நம்ம பார்ப்போம் இந்த இன்ஃபினிட்டிவ் verb எப்படி இருக்கும் அப்படின்னா 2 plus present verb ஆனா இந்த verbகளுக்கு முன்னால ஒரு 2 சேர்க்கும்போது அதனால முற்றுப்பெற்ற அர்த்தத்தை கொடுக்க முடியாது அது இன்ஃபினிட்டிவ் verbs ஆக மாறிவிடும் அப்போது அது மூன்று வகையான பொருள்களில் வரும் அது என்னன்னா டு கம் அப்படின்னா ஒன்னாவது வர இரண்டாவது வரும்படி அல்லது வருமாறு மூணாவது வருவது இப்படி மூன்று வகையான அர்த்தங்களில் வரும் அதே போல டேக் என்கிற verb முன்னால டூ சேர்த்த உடனே ஃபைனட் verb ஆயிடுச்சு இப்ப இதுவும் மூன்று விதமான அர்த்தங்களில் வரும் ஒன்னாவது எடுக்க இரண்டாவது எடுக்கும்படி அல்லது எடுக்குமாறு மூணாவது எடுப்பது இவைகளை போல எல்லா இன்ஃபினிட்டிவ் வெர்புகளுமே மூன்று பொருளில் வரும் இப்போ டு கிவ் என்பது இதே போல மூன்று பொருளில் வரும் கிவ்னா கொடு அப்ப என்ன வரும் கொடுக்க இரண்டாவது கொடுக்கும்படி அல்லது கொடுக்குமாறு மூணாவது கொடுப்பது இவ்வாறு ஒரு ஃபைனைட் வெர்ப் மூன்று வெவ்வேறு விதமான பொருள்களை எப்பொழுது தரும் என்றால் ஒரு சென்டென்ஸில் உள்ள சப்ஜெக்ட் இந்த வேலையை செய்யும் போது இந்த அர்த்தத்தில் வரும் ஒரு சென்டென்ஸில் உள்ள சப்ஜெக்ட் அந்த சென்டென்ஸில் உள்ள ஆப்ஜெக்டை இந்த வேலையை செய்ய சொல்லும் போது இந்த இரண்டாவது அர்த்தத்தில் வரும் அடுத்து மூன்றாவது இந்த இன்ஃபினிட்டிவ் வெர்பே ஒரு சப்ஜெக்டாக வரும்போது இந்த மூணாவது அர்த்தத்தில் வரும் இப்போ ஒவ்வொரு வகைகளுக்கும் உதாரணங்கள் பார்க்கலாம் இப்ப இந்த உதாரணத்துல பாருங்க ஐ வாண்ட் டு கம் நான் வர விரும்புகிறேன் இங்க உள்ள இன்ஃபினிட்டிவ் டு கம் என்பது வர என்கிற பொருளில் வருகிறது இரண்டாவது சென்டென்ஸ்ல ஐ டோல்ட் ஹிம் டு கம் நான் அவனை வருமாறு கூறினேன் அல்லது வரும்படி கூறினேன் இங்க இருக்கக்கூடிய இன்ஃபினிட்டிவ் டு கம் என்பது வருமாறு என்ற அர்த்தத்தில் வருகிறது அடுத்து மூணாவது சென்டென்ஸ் டு கம் as an action வருவது என்பது ஒரு செயல் இங்கே வரக்கூடிய இன்ஃபினிட்டிவ் டு கம் என்பது வருவது என்ற அர்த்தத்தில் வருகிறது இப்போ டு கம் மூணு விதமான இடங்கள்ல மூணு விதமான அர்த்தங்களில் வருகிறது அதாவது இந்த சப்ஜெக்ட் இந்த செயலை செய்யும் போது வர என்கிற அர்த்தத்தில் வருகிறது இந்த ஐ என்கிற சப்ஜெக்ட் இந்த ஹிம் என்கிற ஆப்ஜெக்டை இந்த செயலை செய்ய சொல்லும் போது வருமாறு அல்லது வரும்படி என்கிற அர்த்தத்தில் வருகிறது இங்கே டூகம் என்கிற இன்ஃபினிட்டிவ் அதுவே சப்ஜெக்டாக வந்திருக்கிறது ஆகவே வருவது என்ற அர்த்தத்தில் வருகிறது இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு இன்ஃபினிட்டிவ் வெர்பும் இந்த மூன்று விதமான அர்த்தங்களில் வரும் இந்த டூகம் என்பதை ஏன் இன்ஃபினிட்டிவ்னு சொல்றோம் அப்படிங்கிற காரணத்தை இப்ப இதை பார்க்கும்போது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த சென்டென்ஸ்ல டூகம் அப்படின்னா வர அப்படின்னு அர்த்தம் இது மட்டும் தனியா நின்று பொருள் தர முடியாது இது எப்போ ஃபைனைட் வெர்போட சேருகிறதோ
அப்பதான் ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்க முடியும் கம்ப்ளீட் மீனிங் கொடுக்க முடியும் அப்படி இல்லனா இன்ஃபினிட்டிவ் கொடுக்க கூடிய மீனிங் ஒரு இன்கம்ப்ளீட் மீனிங்கா தான் இருக்கும் ஆகவே டு கம் என்கிற இன்ஃபினிட்டிவ் வெர்ப் வாண்ட் என்கிற ஃபைனைட் வெர்போடு சேரும்போது ஐ வாண்ட் டு கம் நான் வர விரும்புகிறேன் என ஒரு கம்ப்ளீட் மீனிங் முழுமையான பொருளை தருகிறது அதே போலதான் இங்கேயும் வருமாறு என்கிற முழுமையடையாத பொருளை கொடுக்கிறது அது இந்த டோல்ட் என்கிற ஃபைனைட் வெர்போடு சேர்ந்து நான் அவனை வருமாறு கூறினேன் என்ற முழுமையான பொருளை கம்ப்ளீட் மீனிங்கே கொடுக்கிறது அதே போலதான் இந்த சென்டென்ஸிலும் தூக்கம் வருவது என்பது ஒரு வினையச்சம் முற்றுப்படாத பொருளை தருகிறது அது இஸ் என்கிற ஃபைனைட் வெர்போடு சேரும்போது வருவது என்பது ஒரு செயல் என முழுமையான அர்த்தத்தை கொடுக்கிறது இதுதான் வினை முற்றுக்கும் வினை எச்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் வினை முற்று என்பது ஃபைனைட் வெர்ப் வினை எச்சம் என்பது இன்ஃபினிட்டிவ் வெர்ப் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லா இன்ஃபினிட்டிவ் வெர்புகளுக்கும் பொருந்தும் எல்லா இன்ஃபினிட்டிவ் வெர்ப் என்பது பிரசன்ட் வெர்புக்கு முன்னால டூ சேர்த்துட்டா அது பூராமே இன்ஃபினிட்டிவ் வெர்ப் ஆகும் அவைகள் அனைத்துமே இந்த மூன்று விதமான பொருளில் வரும் நாம இன்னொரு உதாரணம் பார்ப்போம் அதே போலதான் தூக்கம் என்கிற இன்ஃபினிட்டிவ் வெர்ப் எப்படி வந்ததோ அதே போல டு கெட் என்கிற இன்ஃபினிட்டிவ் வெர்ப் இங்கே வருகிறது ஒன்னாவது சென்டென்ஸ் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட் டு கெட் அண்டர் மார்க்ஸ் இது என்ன அர்த்தத்தில் வருது எடுக்க என்ற அர்த்தத்தில் வருகிறது அவன் 100 மார்க் எடுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறான் இரண்டாவது சென்டென்ஸ் மை மதர் என்கரேஜ்டு மீ டு கெட் அண்டர் மார்க்ஸ் என் தாய் என்னை 100 மார்க் எடுக்கும்படி ஆர்வமூட்டினார்கள் எடுக்கும்படி என்ற அர்த்தத்தில் வந்திருக்கிறது இந்த டூ கெட் இந்த மூணாவது சென்டென்ஸ் இங்கே டூ கெட் சப்ஜெக்ட் ஆக வருகிறது டு கெட் 100 மார்க்ஸ் இஸ் லைக்லி பை எவ்ரி ஒன் 100 மார்க் எடுப்பது ஒவ்வொருவராலும் விரும்பப்படுகிறது அந்த உதாரணத்தை பார்த்த மாதிரியே இங்க இந்த இன்ஃபினிட்டிவ் வெர்பை செய்ய விரும்புவது இந்த சப்ஜெக்ட் இங்க இந்த இன்ஃபினிட்டிவ் வெர்பை இந்த சப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் செய்வதற்கு விரும்புகிறது இந்த மூணாவது சென்டென்ஸ்ல டூ கெட் என்பது சப்ஜெக்டோட இடத்துல வந்திருக்கு அப்படி சப்ஜெக்டோட இடத்துல வரும்போது எடுப்பது என்ற அர்த்தத்தில் வருகிறது இப்ப பார்க்கக்கூடிய இந்த நாலு சென்டென்ஸும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி ஏபிசிடி நாலு உதாரணங்கள் எங்கேயெல்லாம் இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கோ அங்கேயெல்லாம் அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு இவைகளை நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் வரக்கூடிய இன்ஃபினிட்டிவ்க்கு என்ன தமிழ் அர்த்தமோ அதை இந்த டேஷ்ல நீங்க ஃபில் பண்ணுங்க ஒன்னாவது சென்டென்ஸ்ல ஒரு இன்ஃபினிட்டிவ் ரெண்டாவது சென்டென்ஸ்ல ஒன்னு இந்த மூணு நாலு இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் ரெண்டு ரெண்டு இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு அதனால இங்க ரெண்டு டேஷ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு இடத்துல வரக்கூடிய தமிழ் வார்த்தை என்ன அப்படிங்கிறத நீங்களே உங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க முதல் சென்டென்ஸ் டு ஹெல்ப் அதர்ஸ் மேக் ஒன்ஸ் லைஃப் மீனிங்ஃபுல் ரெண்டாவது சென்டென்ஸ் தி டாக்டர் அட்வைஸ்டு தி பேஷன் டு டேக் ரெஸ்ட் மூணாவது சென்டென்ஸ் தே ஹேவ் கம் டு இன்வைட் யூ டு அட்டெண்ட் தி சன்ஸ் மேரேஜ் நாலாவது சென்டென்ஸ் ஹி வாண்டட் டு ஸ்டே இன் ஊட்டி டு ஸ்டடி ஹிஸ் மாஸ்டர் டிகிரி இவர்களுடைய ஆன்சர்ஸை நீங்க கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்ப இந்த உதாரணத்தை பாருங்க டு சே இஸ் ஈஸி சொல்வது எளிது இந்த சென்டென்ஸ்ல டு சே என்கிற இன்ஃபினிட்டிவ் வெர்ப் சப்ஜெக்டாக வந்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சப்ஜெக்டோட இடத்துல எது வர முடியும் நவுன் தான் வர முடியும் அப்ப டூ சே என்பது நவுனாக வந்திருக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு இன்ஃபினிட்டிவ் வெர்ப் நவுனாக வர முடியும் என்றால் ஒரு சென்டென்ஸ்ல நவுன் எங்கேயெல்லாம் வர முடியுமோ அங்கேயெல்லாம் அந்த இன்ஃபினிட்டிவ் வெர்ப்னால வர முடியும் அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம் அப்போ அது சப்ஜெக்டாக மட்டுமல்ல ஒரு நவுன் எங்கேயெல்லாம் வருமோ அங்கேயெல்லாம் வர முடியும் சப்ஜெக்டோட இடத்துல ஆப்ஜெக்டோட இடத்துல காம்ப்ளிமெண்டோட இடத்துல தொடர்ந்து இவ்வாறு எங்கெல்லாம் ஒரு நவுன் வருமோ அங்கெல்லாம் இன்ஃபினிட்டிவ் வெர்ப் வர முடியும் உதாரணமாக இந்த இரண்டாவது சென்டென்ஸ் பாருங்க ஹி லைக்ஸ் டு பிளே அவன் விளையாடுவதை விரும்புகிறான் இங்க டு பிளே என்கிற இன்ஃபினிட்டிவ் ஆப்ஜெக்டாக வந்திருக்கிறது ஹி என்பது சப்ஜெக்ட் லைக்ஸ் என்பது வெர்ப் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆப்ஜெக்ட் இடத்துல இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கிறது அவன் விளையாடுவதை விரும்புகிறான் அடுத்து மூணாவது ஒரு உதாரணம் இந்த மூணாவது சென்டென்ஸ் டு டிலே இஸ் டு டினை தாமதிப்பது என்பது மறுப்பது ஆகும்
inge to deny engra infinitive complement aga vandirukirathu subject verb complement complement oda edathile vandirukirathu enge ella noun varumo or subject oda edathile object oda edathile complement oda edathile ange ella varakoodiya thagadiyai infinitive verbum perugirathu indha sentences paarenga andraada valkaila day to day life la paathirupom edhaavadhu vishayatha therivikkumbodhu arivikkumbodhu this is to inform இதுபோல சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிறத நம்ம பாத்துறோம் அதே போல சர்டிபிகேட்ஸ்ல எல்லாம் this is to certify அப்படின ஆரம்பிக்க கூடிய சென்டென்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் இது மாதிரியான சென்டென்ஸ்ல இன்ஃபினிட்டிவ் காம்ப்ளிமெண்ட் ஆக வருகிறது this என்பது சப்ஜெக்ட் is என்பது வெர்ப் to inform இது காம்ப்ளிமெண்ட் அதே போல இங்கேயும் to certify என்பது காம்ப்ளிமெண்ட் ஆக வருகிறது என்னவாக யாராக என்கிற கேள்விக்கு பதில் வந்தா அதுதான் காம்ப்ளிமெண்ட் இதையெல்லாம் பத்தி விளக்கமாக सेंटेंस स्ट्रक्चर ले वीडियो नंबर 1 ले விளக்கமா நம்ம பாத்துறோம் அதுக்கான லிங்க் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதனுடைய அர்த்தம் this is இது இருக்குது to inform என்னவாக தெரிவிப்பதாக இது தெரிவிப்பதாக இருக்குது இந்த சென்டென்ஸ் this subject is verb to certify compliment இது இருக்குது என்னவாக சான்றளிப்பதாக இது சான்றளிப்பதாக இருக்குது இன்ஃபினிட்டிவ் பாலங்க ப்ரொபசிஷன் சோ அப்ப ஒரு நவுன் எங்க எல்லாம் வருமோ அங்க எல்லாம் இன்ஃபினிட்டிவ் வரக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறது சப்ஜெக்ட் ஒரு இடத்துல ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல காம்ப்ளிமெண்ட் ஒரு இடத்துல ப்ரொபசிஷனை ஃபாலோ பண்ணி இதுபோல எங்க எல்லாம் நவுன் வருமோ அங்க எல்லாம் இன்ஃபினிட்டிவ் வரக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறது இப்போ நாம பார்ட் 1ல ஃபைனைட் வெர்ப் இன்ஃபினிட்டிவ் வெர்ப் இது ரெண்டும் பார்த்துட்டோம் அடுத்து பார்ட் 2ல மூணாவது பாயிண்ட் ஜெரண்ட் அதை பத்தி விளக்கமாக பார்க்க போறோம் நம்ம இதுவரையும் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கப்படும் இதனை தொடர்ந்து நமது ஆங்கில சுரங்கத்திலிருந்து அல்லுவதற்காக அடுத்து வருவது நமது கேள்வி பதில் பகுதியில் ஹேவிங் பிளஸ் பாஸ் பாசிபிள் ஹேவிங் பீன் பிளஸ் பாஸ் பாசிபிள் பார்ட் 2 தொடர்ந்து நமது ஆங்கில சுரங்கத்திலிருந்து அல்லுவதற்காக நமது இங்கிலீஷ் மெயின் சேனல் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் தவறாமல் உங்களை வந்து அடைவதற்காக யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நமது வீடியோக்களை ஷேர் செய்து கொள்ளுங்கள் சந்திப்போம் தவறாமல் சந்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்